ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் ஆர்ட் ஆன்லைன் அனிமி எபிசோட் 24 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 23 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல எல்லாரோட ஹெல்ப்பாலையும் கிரீட்டா எப்படியா வந்து கேட்டுக்கிட்டு போனா, அப்புறம் ஆசனா போட்ட கீ கார்டை வச்சுக்கிட்டு எப்படியா வந்து கேட்டுக்குள்ள போனா. இப்ப கிரீட்டாவும் கணக்கு திறந்து பாக்குறான், பார்த்தா அந்த டனலுக்குள்ள இருக்கான். யூஇ கேட்டா, யூஇ எனக்கு தெரியல, இந்த இடத்துல என்ன மேப்பிங் டேட்டாவும் இல்ல அப்படின்றா. கிரீட்டாவும் சரி அப்ப ஆசனா எங்க தப்பாரு சொல்றப்ப, யூஇயும் அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க, இந்த வழி வாங்க சொல்லிட்டு அந்த கேஜ் வழிக்கு போயிட்டு இருக்கா. கிரீட்டம் பார்த்துட்டு, இதான் வேர்ல்ட் ட்ரீ டாப், இதுக்கு மேல ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டி இருக்குனாங்க, அப்போ இந்த கிராண்ட் கோஸ்டிங்கிறது சும்மாவா, அப்போ இதெல்லாமே போய்தால, இதுக்காக கண்டிப்பா பதில் சொல்லி தீருவான். சரி முதல்ல ஆசனா போய் காப்பாத்தும் சொல்லிட்டு அவங்களும் ஆசனா கிட்ட போறாங்க. இப்ப கிரீட்டாவும் ஆசனா கிட்டத்துக்கு போயிட்டான். யூயோ அம்மன் கூப்பிடா, அவ்வளவு திரும்பி பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஆசனா பார்த்த உடனே யூயோ அவளை கட்டி பிடிச்சி ஆட ஆரம்பிக்கிறா. கிரீட்டாவும் என்ன மனுச்சு ஆசனா, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். ஆசனாவும் இல்ல இல்ல எனக்கு தெரியும், நீ கண்டிப்பா வர நான் காத்துட்டு இருந்தேன். கிரீட்டாவும் சே வா நம்ம வீட்டுக்கு போலான்றான். யூஇ ஹாஸ்டனாவை லாக் அவுட் பண்ண முடியுமா கேக்குறப்ப, யூஇயும் அம்மாவோட ஸ்டேட்டஸை லாக் பண்ணி வச்சிருக்காங்க, இது எடுக்கிறதுக்கு சிஸ்டம் கன்சோல் இருந்தா உண்டு. ஹாஸ்டனாவும் அந்த லேப்ல ஒரு கன்சோல் நான் பார்த்தேன் அப்படின்றா. இப்போ கிரீட்டோக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது, பார்த்தா ஜெரோ கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்றாங்க, கிரீட்டோவால நகரவே முடியல. இப்ப யூஇயுமே அழிஞ்சுகிட்டு இருக்கா, அவளும் அம்மா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மாயமாவறா. போக போக அந்த கிராவிட்டியுமே அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ ஒரு குரல் கேக்குது, அட என்ன ஒரு ஆச்சரியம், உன்ன மாதிரி ஒரு பூச்சி என்னோட பூண்டுக்குள்ள வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கிரீட்டோ பாத்துட்டு, சுகம் நீ யாது அப்படி இல்ல கண்ணா, இந்த இடத்துல நான் ஃபேரி கிங் ஓபரான். இது எப்படி இருக்கு, உன்னால நகர் முடியல, எப்படின்னு உனக்கு தெரியுமா, இதுதான் கிராவிட்டி மேஜிக். இந்த மேஜிக் தான் நான் அடுத்த அப்டேட்ல தரலாம் இருந்தேன். ஆஸ்னாவும் சுகாவும் இதை நிறுத்து. சுகாவும் சொல்லுகிறீக்கையா, அப்படிலனா உனக்கு கிரீட்டோட கூப்பிடணுமா, உன்னால எப்படி இங்க மேல வர முடிஞ்சது, அது மட்டும் இல்லாம ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம் இங்க ஓடிட்டு இருந்துச்சு, அது என்னது. கிரீட்டவும் நான் என்னோட சொந்த ரெக்கைகள் வச்சுட்டு இங்க மேல பறந்து வந்தேன். சுகாவும் என்கிட்ட போய் சொல்றியா, கவலைப்படாத, உன் மண்டைக்குள்ள என்ன ஓடுதுங்கிறத நான் ஈஸியா கண்டுபிடிச்சுவேன். கிரீட்டாவுக்கு புரியவே இல்ல. சுகாவும் ஏன்னா இந்த கேம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனதுக்கு எல்லாரும் விளையாடுறதுக்கு நினைச்சியா, ஸ்வாட் ஆட்டம் விளையாடுன 300 பிளேயர்ஸ் எங்கிட்ட அடிமைகள் இருக்காங்க, அவங்க கஷ்டப்பட்டு என்கிட்ட உழைச்சதுனால எமோஷன்ஸ் மெமரிஸ் மாத்த முடிய டெக்னாலஜி 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. யாராலையும் செய்ய முடியாத விஷயத்த இப்ப நான் செய்ய போறேன், என்னால இப்ப கடவுள் மாதிரி மனுஷங்களை கட்டுப்படுத்த சக்தி வரப்போகுது, அதுக்கான காரணம் இந்த விர்ச்சுவல் உலகம் தான், அதுக்கான நன்றிய நான் இதுக்குதான் சொல்லி ஆகணும். ஆஸ்னாவும் உன்னை நாங்க சும்மா விட போறது இல்ல, உன்னை எப்படியாச்சும் அழிச்சே தீர்வோம். சுகாவும் என்ன யார் தடுக்க போறா, ஒருவேளை கடவுள் என்ன வந்து எடுப்பாரா, ஆனா இந்த உலகத்துல நான் தான் கடவுள். சரி உங்களோட மைண்ட மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடுவோமா. இப்போ சங்கிலியில ஆஸ்னாவ சுகோ கட்டிட்டு இருக்கான், அந்த சங்கிலியில கட்டி போட்டு கிராவிட்டி மேஜிக்க அதிகமா பத்திக்கிட்டே இருக்கான். ஆஸ்னாவால தாங்க முடியல, அவனை சேர்த்துக்கிட்டு அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தேன், ஒரு என்பிசியால இந்த அளவுக்கு ரியாக்ஷன் தர முடியாதுல. இதை பார்த்து கிரீட்டாவோ சுகவோ அவகிட்ட இருந்து தள்ளிப்போ, உன்னை நான் நிறுத்துமான்னு சொல்றான். சுகவோ அட நீ இதுல வேட்டிங் தான் பாக்கணும், இதுல நீ எதுவுமே பண்ணக்கூட சொல்லிட்டு கிரீட்டோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனும் கிரீட்டோட நெஞ்சல சுவாட சொல்லிட்டு சிஸ்டம் கமாண்ட் பெயின் அப்சார்ப். இப்போ பத்துல இருக்க பெயின் அப்சார்பர அவன் எட்டுல மாத்திரம் கிரீட்டோக்கு வலி தெரிய ஆரம்பிக்குது. சுகவோ இதென்ன வலிக்குது அவனுக்கு, கவலைப்படாத, இன்னும் போக போக கொஞ்சம் கொஞ்சமா நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன், அப்புறம் இது 3 லெவலுக்கு கீழே போச்சுன்னா அந்த அடி உனக்கு நெஜப்படியில வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்னா கிட்ட போறான். கிரீட்டாவோ இதை நிறுத்து தூக்கம் சொல்றப்ப ஹாஸ்னாவோ கவலைப்படாத கிரீட்டோ, இதெல்லாம் எனக்கு எதுவும் இல்ல. சுகவோ சரி இவ்வளவு நேரத்துக்கு பீர்கான் பாப்போமே, 30 நிமிஷம் 1 மணி நேரம், இதை பார்த்து கிரீட்டோவால தாங்கவே முடியல. அவனும் கவலைப்படாத, இன்னைக்கு அவனோட ஹாஸ்பிட்டல் வருவேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீ நினைச்சு பாத்துக்கோ அப்படின்றான். கிரீட்டாவோ சுகவோ உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். கிரீட்டாவோ கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கான்சியஸ் எழுதிக்கிட்டே இருக்கான். அவனும் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, ஒருவேளை இந்த கேமோட பவர்ஃபுல் இருங்கிற நினைப்ப என் மண்டல ஓடுறதுனால எனக்கான பனிஷ்மெண்ட் ஆகுது, நான் என்னோட சொந்த சக்தி வச்சு காப்பாத்தலாம் நம்பினேன், ஆனா உண்மை என்னன்னா என்கிட்ட எந்த பவருமே கிடையாது. இப்போ அந்த இடத்துல இன்னொரு வயசு கேக்குது, அப்போ விட்டு கொடுக்க போதியா, நீயா இங்கே ஓட போறியா. கிரீட்டாவும் இல்ல இது விட்டு கொடுக்கறது இல்ல, நான் ரியாலிட்டியை ஏத்துக்கிறேன். அந்த வயசும் அப்ப நீ நிஜமாலே விட்டு கொடுக்குற, உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த சிஸ்டம் உன்னோட பவர் வச்சுக்கிட்டு ஒரு வாடி தடுத்த, உன்னோட பவர் வச்சுதான் இது எல்லாத்தையுமே நீ செஞ்ச. கிரீட்டாவும் இப்ப என்னால என்ன செய்ய முடியும், நான் ஒரு பிளேயர் தான், ஆனா அவ கேம் மாஸ்டர், இப்போ அந்த இடத்துக்கு ஒரு உருவம் வருது, அப்போ நம்ம உலகத்துல சண்டை போடுறதுக்கு என்ன சொல்லுவேன். உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம சண்டை போடும்போது ஒரு மனுஷனோட மனபலம் ஒரு சிஸ்டமோட கமாண்டே உடைக்க முடியுங்கிறத என் கண்ணு முன்னாடி எனக்கு காட்டினேன். கிரீட்டோக்கு ஷாக்கா இருக்கு, நீ ஹாக்கிக்கு கைபாவா, அந்த ஒரு ரூமுக்கு காணாம போய் கிரீட்டோ எழுஞ்சிரு, நீ யாருன்னு காட்டு. இப்ப கிரீட்டாவும் அந்த பெயின் அப்சார்பர் இருந்துமே அவ எழுஞ்சிக்கிறான். அவனும் எஸ்ஏஓல இதை விட பயங்கரமான அடியெல்லாம் வாங்கியிருக்கேன், இது எனக்கு ஒண்ணுமே கிடையாது சொல்லிட்டு அவனும் எழுஞ்சிக்கிறான். சுகவும் அட இந்த கேம்ல நிறைய இருக்கு போல, அதை நான் அப்புறமா சரி செஞ்சுக்கிறேன். சுகம் அடிக்காரமிக்க கிரீட்டோ தடுத்துட்டு சிஸ்டம் லாகின் ஐடி ஹீத் கிளிஃப். இப்ப கிரீட்டாவும் ஹாக்கிக்கு கைபோட ஐடியில லாகின் பண்றான், அதுல மொத்த அட்மினோட பவர் எனக்கு வருது. இதை பார்த்தோன்னே சுகாவுக்கு ஷாக்கா இருக்கு, என்னது என்ன ஐடி அது, யாரோடது. கிரீட்டாவும் சிஸ்டம் கமாண்ட் ஐடி ஓபரான லெவல் ஒனுக்கு மாத்து. இப்ப சுகோட ஐடிமே லெவல் ஒனுக்கு வந்தாச்சு, அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு, என்னது என்னோட ஐடியை விட உன்னோட ஐடிக்கு பவர் அதிகமா இருக்கா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் தான் இந்த கேமோட கிரியேட்டர், நான் தான் இங்க இருக்க ரூலர். கிரீட்டாவும் இல்ல நீ கிடையாது, நீ இங்க இருக்க உலகம் அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே திருடின, நீ திருடங்களுக்கு வேணா தலைவனா இருக்கலாம், ஆனா நீ ஒரு கடவுளால மாற முடியாது. சுகாக்கு ரொம்ப கோவம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட எப்படி பேசுவேன்.
அவனும் சிஸ்டம் கமாண்ட் ஜெனரேட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்கால்பர் அப்படின்றான். ஆனா இவங்கிட்ட ஐடி லெவல் ஒன்ல இருக்கு, சிஸ்டம் கமாண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது இவங்கிட்ட. கேட்டோம் ஆசனா பார்த்துட்டு, ஆசனா இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் காத்துரு அப்படின்றான். ஆசனாவும் ஓகே சொல்ல, சிஸ்டம் கமாண்ட் ஜெனரேட் ஆப்ஜெக்ட் ஐடி எக்ஸ்கால்பர் அப்படின்றான். இப்போ எக்ஸ்கால்பர் ஸ்வாட் அங்க வருது. ஒரு லெஜெண்டரி வெப்பன ஒரு சிஸ்டம் கமாண்ட வச்சு சமன் பண்றான் பாத்தியா. இப்போ அந்த ஸ்வாட சுகோ கிட்ட கொடுக்குறான். அவனோட சொந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. திருடங்களோட ராஜா வர்சஸ் இந்த உலகத்தோட உண்மையான ஹீரோ சிஸ்டம் கமாண்ட். எங்க ரெண்டு பேருக்கிட்ட பெயின் அப்சார்பர் லெவல் ஜீரோக்கு வை. என்ன உனக்கு பயமா இருக்கா? ஆனா இந்த இடத்தை விட்டு ஓட ட்ரை பண்ணாத, ஏன்னா இதே இடத்துல இன்னொருத்தர் இருந்தாரு. அவரு என்ன பார்த்து பயப்படவும் இல்ல, என்னை எதிர்த்து அவர் சண்டை போட்டார். அவர் யாரு உனக்கே தெரியுமே, அவர் தான் ஹாக்கி கோ கயபா. சுகவும் சின்னது கயபாபா. ஓ இப்ப எனக்கு புரியுது, அப்ப அந்த ஐடி அவரோட தான். கயபா இந்த இடத்துல எனக்கு வந்து தொலை பண்ணிட்டு இருக்கல, நீ இறந்த அப்புறமே என் வழியில குறுக்க வந்துட்டு இருக்க. எப்பயுமே நீ எனக்கு மேல இருந்த, எனக்கு அது பிடிக்கவே இல்ல. எனக்கு பிடிச்சது எல்லாமே உனக்கு மட்டும் கிடைச்சது. கிரீட்டமும் சுகவ் நீ சொல்றது எனக்கு புரியுது, நானுமே அவர்கிட்ட தோத்தேன், அவருக்காக நானுமே வேலை செஞ்சேன். ஆனா எப்பயுமே நான் அவர் மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. இப்ப சுகம் அட்டாக் பண்ண கிரீட்டமும் அதை ஈஸியா தடுத்து விட்டுறான். இப்போ சின்னதா கீரல கணத்துல போடுறான், அதுக்கே அவனுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. கிரீட்டவும் என்ன வலிக்குதா? ஆனா இப்ப நீ ஆசனா கொடுத்த வழியை கம்பேர் பண்ணா இதெல்லாம் பக்கத்துல கூட வராது. இப்ப கிரீட்டவுமே அவன் கை விட்டுறான், அவனுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அவனை பாதியா வெட்டி தன்னோட ஸ்வாட்ல சுருக்கிறான். இப்ப சுகாவுமே அந்த உலகத்தை விட்டு காணாம போறான். இப்போ ஆசனாவை ரிலீஸ் பண்ணிட்டு அவளை கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிக்கிறான். ஆஸ்னாவு நான் உன நம்பினேன், ஏன் இப்பயுமே நம்பிக்கிட்டு தான் இருக்க. எப்படியா இருந்தாலும் நீ என்ன காப்பாத்துவன் தெரியும், நீதான் என்னோட ஹீரோ. கிரீட்டமும் அழுதுகிட்டு, இல்ல என்கிட்ட எந்த பவருமே கிடையாது, ஆனா அந்த பேருக்கு ஏத்த மாதிரி நானும் வர ட்ரை பண்றேன். சரி நம்ம நெஜ உலகத்துக்கு போவோம், நான் லாக் அவுட் ஆனோடனே ஸ்டேட் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ஹாஸ்னாவும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன், நான் கண்ணு தந்து பாக்குற முதல் ஆள் நீயதா இருக்கணும். இப்போ ஹாஸ்னாவுமே அங்கிருந்து லாக் அவுட் ஆகி போறா. கிரீட்டமும் இப்போ கேம் ஓவர்ல, நீ என்ன யோசிக்கிறீங்க இங்க இருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்போ அந்த இடத்துக்கு ஹாக்கிக்கு கைபா வராரு. அவரும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கிரீட்டோ. கிரீட்டமும் அப்போ நீ நிஜமாலே உயிரோட இருக்கல்ல? அவரும் நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம், உனக்கு உண்மையா சொல்லணும்னா ஹாக்கிக்கு கைபோட டூப்ளிகேட் கான்சியஸ் சொல்லலாம். கிரீட்டமும் எப்பயும் போல நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்ல, இருந்தாலுமே என்ன ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவரும் அதெல்லாம் தவிர நம்ம ரெண்டு பேரும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா எதை எதிர்பார்க்காம செய்வாங்க, ஆனா நம்ம அப்படி கிடையாதுல, ஏதாச்சும் ஒன்னு செஞ்சா அதுக்காக எதிர்பார்ப்போம்ல. கிரீட்டமும் சரி நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். இப்போ மேல இருந்து ஒரு கோல்டன் கலர்ல ஒரு முட்டை வருது. இது என்னன்னு கேக்குறப்ப ஹாக்கிக்கு கைபாவும், அதுதான் நிறைய உலகங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு ஆரம்பமா இருக்கும், இதோட பேரு சீடு. இந்த விதை முளைக்கிறப்ப உனக்கு என்ன தெரிய ஆரம்பிக்கும், அது வந்த அப்புறம் என்ன செய்யலாங்கிறத நீயே முடிவெடு. உனக்கு வேணும்னா இதை மொத்தமா ரீல் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நீ மறந்துடலாம், ஆனா இந்த உலகம் உனக்கு பிடிச்சிருக்கு, இந்த உலகத்துல எந்த விருப்பம் இல்லைன்னு தோணுச்சுன்னா நீ அதை பாத்துப்ப. சரி நாங்க இந்த கிளம்புறேன், கவலைப்படுற கிரீட்டோ நம்ம தீர்ப்புமே சந்திப்போம். இப்ப கிரீட்டோ வெளியே வந்தோடனே ஜூயி எங்க கேக்குறான். இப்ப அவளும் வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறா. அம்மா எங்க கேக்குறப்ப கிரீட்டாவும் கவலைப்படாத, அவன் நெஜ உலகத்துக்கு போயிட்டா. இதை கேட்டவனே ஜூயிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிரீட்டாவும் நாங்க சீக்கிரமா உன்னை வந்து சந்திப்போம், ஆனா இந்த உலகம் எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஜூயோ கவலைப்படுதுங்க, இந்த கோர் ப்ரோக்ராம் உங்களோட நாவ கீரில தான் இருக்கு, எனக்கு எந்த கவலை இல்ல அப்படின்றா. கிரீட்டமும் சரி நான் உங்க அம்மா போய் பாத்துட்டு வரேன். இப்ப கிரீட்டமே அங்கிருந்து லாக் அவுட் ஆகிறான். இப்ப கண்ணு முடிச்சு பார்த்தா அங்க சுகம் இருக்கா. அவளும் என்ன மனுச்சரு நீ திரும்பி வரலையா, அதனால கவலைப்பட்டு நான் இங்க வந்தேன். சரி எல்லாம் நல்லபடியா முடிச்சா கேக்குறப்ப காசிட்டாவும், ஆமா எல்லாமே முடிஞ்சிருச்சு சுகு, ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லனா என்னால இதெல்லாம் செஞ்சிருக்க முடியாது. அவளும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்றா. சரி ஹாஸ்னாக்கு என்னாச்சு, அவ திருப்பி பண்ணாலும் கேக்குறப்ப கிரீட்டாவும், ஆமா அவ வந்துட்டா சுகு நான் வந்து. அவளும் இல்ல இல்ல நீ அதெல்லாம் அப்புறமா பேசிக்கோ, இங்க இருந்து கிளம்பு, ஹாஸ்னா உனக்கு காத்துட்டு கால நீ போ அப்படின்றா. கிரீட்டோ கிளம்புறப்ப அங்க ஸ்னோ பெய்ய ஆரம்பிக்குது. இப்ப கிரீட்டோமே ஹாஸ்னா பக்கத்துக்கு கிளம்பிட்டான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye. அரிகாதோ கோசைமஸ்.